எல்லாருக்கும் வணக்கம். நேத்தோட டாபிக் பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம், நேத்தோட கண்டினியூஷன் பத்தி தான் பேச வந்திருக்கோம். நேத்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து 8 மணிக்கு மோடி அவர்கள், அதாவது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க, லைவ்ல வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து ஒரு 21 நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனா அவருக்கு தெரியும் க்ளோஸ் பண்ணி வச்சா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரமே வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இந்தியா மக்களோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் வந்து இந்த முடிவை நான் எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டாரு. அப்போ நம்ம வந்து 21 நாட்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம 21 நாட்கள் வந்து எல்லாரும் வீட்டுல இருக்க போறோம், வீட்டுல இருந்து அவங்க முடிஞ்ச அவங்க பாத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இப்ப வந்து இது நம்ம இப்ப வீட்டுல இருக்கிறோம், இந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இந்த மாதிரியான பல சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணிட்டு ஃபேக் நியூஸஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நேத்து நான் சொன்ன மாதிரிதான், அதை யாருமே எதையும் நம்பாதீங்க அப்படின்ற. அது மட்டும் கிடையாது, இப்போ ஹோண்டா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு சைனால திருப்பியும், அதனால மிகப்பெரிய லெவல்ல வந்து பாதிப்பு ஏற்பட போகுது. இப்போதான் வந்து கொரோனா வந்து எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு வைரஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க, அது வந்து ஒரு எலி மூலியமா பரவுற ஒரு நோய் அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப வருஷமா, ரொம்ப கால வருஷமா எல்லா நாட்டிலயும் இருக்கு. சோ அதனால வந்து அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வராது, அது வந்து காத்துல பரவாது, அந்த நோய் வந்து அவ்வளவு ஈஸியா பரவாது. அதனால அந்த நோய்க்கு நம்ம பயப்பட தேவையில்ல, அதை ஈஸியா வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இந்த இதுல நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, சைனா வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. யுஹான் சிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 மாசமா நாங்க எல்லாருமே வந்து இதை பத்தி தான், எல்லா ஊடகமும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சைனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அங்க வந்து மக்கள்லாம் வந்து நோயில ரொம்ப வாடிட்டு இருக்காங்க, எல்லாரையும் வந்து சிறை பிடிச்ச மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் வந்து இப்ப சைனா வந்து ஒரு பாவமா பாத்துட்டு இருந்தோம். நீங்க வந்து நிறைய வீடியோ எல்லாம் பாத்துருக்கலாம், அவங்க வந்து கதற மாதிரியும் அழுகுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பல வீடியோகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு வலுவூட்டுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. சைனால வந்து இனியில 25 இனியில இருந்து அவங்களுடைய அந்த தடையை வந்து விலக்கப்பட்டது. இன்னைக்கு நைட்ல இருந்து அவங்க எல்லாருமே சுதந்திரமா வெளியே வரலாம், போக்குவரத்து எல்லாரும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாடு வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்ப அறிவிச்சிட்டாங்க, உஹான் சிட்டியில மட்டும் ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சைனா மீண்டும் எழுந்துட்டாங்க, வெளியே நாங்களே எழுந்துட்டோம், நீங்க எல்லாருமே எழுந்து வெளியே வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளீனா சொல்லியிருக்காங்க. நாங்க எதனால வந்து என்ன பண்ணதுனால நாங்க வந்து எழுந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க. இட்டாலி செய்ய மறந்த ஒரு தப்பு. சோ அந்த அதை வந்து எந்த நாடுமே செய்யாதீங்க, நாங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ வந்து உங்க வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், அதாவது எல்லாருமே வந்து நாங்கள் சிறை பிடிச்ச மாதிரி வீட்டுல வச்சது இந்த மாதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து கஷ்டமா இருந்திருக்கும் வீடியோ பார்க்கும்போது. பட் இருந்தாலும் நாங்க அதை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து இன்று நாங்க வந்து எல்லாரும் விடுதலையாகி வெளியே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மக்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு கேசஸ் கூட லாஸ்ட் 1 வீக் வந்து ஒரு கேசஸ் கூட ரிப்போர்ட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப யுகான் சிட்டியை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து சில கேசஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் அங்க எல்லாமே கிளியர் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஃபாரின்ல இருந்து அந்த நாட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் கொரோனா இருக்கு, அதாவது வெளியிருந்து வரவங்களுக்கு தான் கொரோனா இருக்கு, சைனால இருக்கிற யாருக்குமே இப்போ கொரோனா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ 72 பீப்புள்ஸ்க்கு வந்து கொரோனா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி அவங்கள தனியா வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இது ஸ்ப்ரெட் ஆகாது, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எல்லாரையும் இப்போ ஃப்ரீடமாக வெளியே விட்டாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணி இருக்கோம், அதாவது அவங்கள பார்த்து பரிதாபப்பட்ட நாடுகள் எல்லாமே இப்போ ஷட் டவுன் ஆகியிருக்கும். ஸோ இந்த விஷயத்த நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சைனா மக்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கணும். ஏன் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசாங்கம் சொன்னதை அவங்க கிளியரா கேட்டாங்க. ஸோ மற்ற நாடுகள் இட்டாலி ஸ்பெயின் இவங்க எல்லாருமே கேட்காத அமெரிக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இட்டாலி இவங்க இட்டாலி இப்போ இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால வந்து இன்னும் கொஞ்சம் கூட பயங்கரமான உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு, இது பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்தியா இட்டாலி அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து உஷாரா இருந்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. இது பரவுற விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு 1 லேக் தொடுறதுக்கு 60 நாள் எடுத்துக்கிச்சுங்க. 60 நாள் ஒரு 1 லட்சம் பேர் பிடிக்கிறதுக்கு வந்து 60 நாள் எடுத்துக்கிச்சு பரவறதுக்கு. ஆனா அதே 2 லட்சம் ஆகிறதுக்கு 11 நாள் தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து கரெக்டாக கவனிக்கணும். 11 நாள் எடுத்துக்கிச்சு, அடுத்த 1 லட்சத்தை பிடிக்கிறதுக்கு வந்து 6 நாள் தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நாட்கள் கம்மி கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஸோ 1 லட்சம் பிடிக்கிறதுக்கு 60 நாள், இது வந்து எப்படி பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக பரவிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து இதில் கிளியராக தெரியுது நம்மளுக்கு. அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயினை வந்து பிரேக் பண்ணாமல் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணலன்னா இதோட விளைவுகள் வந்து இந்த உலகத்தையே வந்து பாதிக்கும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. சைனா பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சுத்தி திருப்பி எங்க நாட்டுக்கு செகண்ட் டைம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாமே இதை பிரேக் பண்ணி ஆகணும், நாங்க வந்து இதை ஆலோசனை கொடுக்குறோம், எங்க ஆலோசனை ஏத்துங்க, ஏத்துட்டு இதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சைனா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை வந்து இந்த செயினை வந்து நம்ம பிரேக் பண்ணுறது தான் ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நேற்று என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதம மந்திரி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 நாளுக்கு நம்ம இந்த செயினை பிரேக் பண்ணி ஆகணும், நம்ம லாக் பண்ணி தான் வச்சுருக்கணும், தயவு செய்து யாரும் வெளியே வராதிங்க, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே வந்து ஏதாவது வாங்கிட்டு போங்க, இந்த காய்கறி கடை எல்லாமே இருக்கும், அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க, யாரையும் டச் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். தேவையில்லாத நம்ம வெளியே போய் மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல், நம்ம வந்து மற்றவங்ககிட்ட இருந்து ஸ்ப்ரெட் பண்ணது நம்ம எடுத்துட்டு வராமல் உள்ள வந்து நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த செயினை பிரேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நேற்று வந்து நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்க. ஸோ இனியோட அப்டேட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ விஷயம் போட்டோம், இனியோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 284,964 கேசஸ் வந்து இப்போ ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டெத்தோட எத்தனை பேர் டெத் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,974 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ சொல்றாங்க, வேர்ல்டு லெவலில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இனியோட ஆக்டிவ் கேசஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 513 ஆக்டிவ் கேசஸ் இருக்கு. டெத் கேசஸ் பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ 9 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம வந்து மூணு வாரம் நம்ம பரவி வந்து ஒரு 3-4 வாரத்துலேயே வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 250 தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது 100 கூட தொடல 250 வந்தது. 250 ஒரே வீக்கில் வந்து 501 நம்ம வந்துட்டோம். இவ்வளோ விஷயங்களும் பண்ணியும் நம்ம 501 வந்துட்டோம். நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி விஷயத்தில் செக்யூர் கிடையாதுங்க, இதை வந்து ஓப்பனாக நான் சொல்லியே ஆகணும், செக்யூர் கிடையாது. ஸோ இந்த நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் கூட பார்த்துருக்கலாம். எல்லாருமே வந்து 144 தடை எல்லாருக்கும் லீவ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஊருக்கு அடிச்சு பிடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக அவங்க ஏறி போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். கம்யூனிட்டியாக எல்லாருமே வந்து கலந்து பக்கத்து பக்கத்தில் நின்று போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு தவறான விஷயங்க. இதை தான் பண்ணக்கூடாது, எதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்க போனோமோ அது நடந்தது அப்படின்னு விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,000 பேர் 10,000 பேர் ஒரு இடத்துல கூட முதல்ல ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த 1,000 பேருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஏதோ நடந்துச்சு, ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் அந்த மாதிரி எல்லாருமே வந்து கூடிட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே வீட்லேயே இருந்து அவங்களுக்கான அறிகுறி உடனே தெரிஞ்சதுன்னா சடனாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை போய் அதை பரிசோதனை செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் கிடையாது, இதனால வந்து பேனிக் ஆக வேணா உங்களுக்கு வந்து கொரோனா. இதே வந்து சைனாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மலான டெம்பரேச்சர் அதிகமாகிச்சு, ஹார்ட் பீட்லாம் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகிச்சு. அந்த கொரோனாவில் பயத்திலேயே வந்து பாதி பேருக்கு வந்து அந்த ஃபீவர் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வெளியே வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், நம் இதை பற்றி எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கொரோனா இருந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்ற விஷயத்தையும் கிளியராக சொல்லிட்டாங்க. இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல, சும்மா சாதாரண ஃபீவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. உங்களுக்கான அந்த கொரோனாவால் என்னென்ன நடக்கும், இரும்பல் தும்பல் சளி அது கண்டினியூஷனாக வந்து உங்களுக்கு அதிகமான ஃபீவர் அப்படி எதனால் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே ஒன்றா சேருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறனா ஹாஸ்பிட்டலில் பார்த்து நீங்கள் லைட்டாக டேப்லெட் எடுத்து அதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். 21 தேதி அதாவது 21 நாள்
21 நாள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம எல்லாரையுமே வந்து அடக்கி வச்சிட்டாச்சு. இந்த ஒரு கொரோனா வைரஸ் வந்து நம்ம எல்லாரையுமே அடக்கி வச்சாச்சு. இன்னைக்கு பொல்யூஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம நாட்டில் வந்து எப்படி சொல்றது, பல விஷயங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எத்துக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து கொரோனாக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம எடுத்து அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நல்லா வெப்பமயமாதல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 21 நாள் வந்து நம்ம பூமியே வந்து ரெஸ்ட் எடுத்துக்க போகுது, நம்மளுடைய இந்தியாவோட வரைபடமே வந்து ரெஸ்ட் எடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம். ஸோ இந்த நேரத்தை இதை நம்ம யூஸ் பண்ணி வெளியே வண்டியில் எடுத்துன்னு போய் சுத்தாம எங்கேயுமே நம்ம போகாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா அந்த பொல்யூஷனை நம்ம கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால கொரோனான்ற ஒரு பேரை வச்சு அந்த 21 நாளுக்கு வந்து நம்ம இந்தியாவோட பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஓரளவுக்கு இந்த மர செடி கொடிகள்லாம் வளர வச்சு இந்த மிருகங்கள்லாம் அழகாக அவங்க முன்னாடி இருந்தது போல நம்ம மனுஷங்களை வரதுக்கு முன்னாடி எப்படி மிருகங்களாம் விளையாடி நினைச்சோம் அந்த மாதிரி விளையாட விட்டுட்டு நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அவங்க அந்த 21 நாளைக்கு நம்ம பூமி கொஞ்சம் டெவலப் ஆகும், நல்ல ஒரு வளர்ச்சி அடையும், பொல்யூஷனே இல்லாமல் ஒரு எர்த்து உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வீட்டில் இருங்க. இப்போ தான் வந்து கொரோனா வந்து நம்ம எல்லா குடும்பத்தையும் எல்லாரையும் சேர்த்துருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளை பற்றி ஷேர் பண்ணிங்க, பசங்க கூட விளையாடுங்க, குழந்தைங்க அதாவது ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியே வந்து எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப உறவை வந்து வளர்க்குறதுக்கான ஒரு நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸை செயினை நம்ம கட் பண்ணோம்னா இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். டோட்டலாக எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரியான நோய்க்கான அறிகுறி இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே வந்து நீங்கள் வந்து செக்கப்புக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமை அதிகாரி மைக் ரீகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறது மட்டும் இது வீட்டு உள்ளே இருந்தால் மட்டும் ஷட் டவுன் பண்ணி வீட்டில் வச்சா மட்டும் இது செட் ஆகாது. நீங்கள் இந்த சுகாதாரத்துறை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடாக போயிட்டு அந்த நோய் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து செக் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் அவங்க எல்லாருமே செக் பண்ணி அந்த டேட்டா எடுத்து எல்லாரையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நோய் அறிகுறி இல்லை, அந்த உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கரெக்டான ஒரு டேட்டாவை நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி இருக்கணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. அப்படி செஞ்சால் மட்டும்தான் டோட்டலாக அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் நம்ம கருத்தில் எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த பரவ விடாமல் இதை வந்து இந்த 21 நாளுக்குள்ளே இந்த சைனா அறுத்துட்டு இந்தியாவில் இந்த வைரஸை இல்லை அப்படின்ற ஒரு ஒரு இந்த வைரஸே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. இதோட அப்டேட்டை நெக்ஸ்ட் அப்டேட்ஸை என்னென்ன அப்டேட்ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.